அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாபாஸ் கிச்சன்ல மூணு வகையான சட்னி செய்து காட்ட போறேன். தேங்காய் சட்னி பண்ணறதுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு, புளி ஒரு சுண்டக்காய் அளவு கிள்ளி இதுல போட்டுக்கிறேன். ஒரு மூடி தேங்காய பத பண்ணி இதுல போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன், உப்பு அரை டீஸ்பூன், சர்க்கரை கால் டீஸ்பூன். சர்க்கரை சேர்த்தாதான் சட்னிக்கு ஒரு ஹோட்டல் டேஸ்ட் வரும். கால் கப்பு தண்ணியை விட்டு இதை நல்லா மைய அரைச்சிக்கிறேன். வேர்க்கடலை சட்னி பண்ணறதுக்கு வறுத்த வேர்க்கடலை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன். இந்த வேர்க்கடலையில் ஆல்ரெடி உப்பு போட்டதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் ரெண்டு, புளி ஒரு சுண்டக்காய் அளவு, கால் டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை நல்லா அரைச்சிக்கிறேன். கொத்தமல்லி சட்னி பண்ணறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், சுண்டக்காய் அளவு புளி, கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடியை ஆஞ்சி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கால் டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை நல்லா அரைச்சிக்கிறேன். மூணு வகையான சட்னியும் ரெடி ஆயிடுத்து. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் போட்டு இதில் தாளித்து சேர்த்தா மூணு வகையான சட்னி ரெடி. இது இட்லி தோசை அடை பொங்கல் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாகவே இருக்கும். வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.